எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் குமார் பேசுறேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நடந்த பிக்கஸ்ட் ஹெய்ஸ்ட், மிகப்பெரிய திருட்டு சம்பவங்கள் பத்திலாம் வீடியோக்கள் போட்டிருப்பாங்க. ஏன் நம்ம சேனல்ல கூட அந்த மாதிரி சில வீடியோஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ்ல ஒரு சின்ன ட்விஸ்ட்ங்க. நம்ம ஊர்ல தமிழ்நாட்டோட தலைநகரான சென்னையில நடந்த ஒரு மிகப்பெரிய கொலை சம்பவத்தை பத்தி தாங்க பேச போறோம். அதுவும் இந்த திருடனுக்கு எந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜி இருக்குன்னா, சிவாஜி படம் பாத்திருக்கீங்களா, அதுல ரஜினி பிளாக் மணி உள்ள பெரிய பெரிய ஆளுங்களா டார்கெட் பண்ணி பணத்தை அடிப்பாரு. அதே மாதிரிதான் பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்ல எக்கச்சக்கமா பணம் புழங்கும், அவங்களை டார்கெட் பண்ணி அந்த மொத்த பணத்தையும் அவேஸ்ட் பண்றது தான் இந்த திருடனோட பிளான். சென்னை அண்ணா நகர்ல வசிக்கிற தொழிலதிபர் தான் ஆசிஷ் பன்சால். இவருக்கு சொந்தமா ஆந்திரா மற்றும் ஸ்ரீபெரம்பத்தூர்ல ஃபேக்டரிஸ் இருக்கு. இது எதை பேஸ் பண்ண ஃபேக்டரிஸ்னா, வெஹிக்கல்ஸ்க்கெல்லாம் பேட்டரிஸ் இருக்கும்ல, அதுக்கான அலுமினியம் லெட் தயாரிக்கிற ஃபேக்டரிஸ் இது. இந்த ஃபேக்டரியோட ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னா, சென்னை சேட்பட்டில் ஹாரிங்டன் ரோட்ல இருக்கு. ஹாரிங்டன் ரோட்ல இருக்க ஒரு பெரிய வணிக வளாகத்துல 4வது மாடியில இந்த ஃபேக்டரியோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட பேரு பாண்டி ஆக்சைட்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட். இப்ப ரீசெண்டா அக்டோபர் 11/2021 அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஊழியர்கள்லாம் அந்த கம்பெனிக்கு காலையில் வராங்க. அக்டோபர் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா சண்டே, அதனால ஆபீஸ்ல யாரும் இல்ல. 11ஆம் தேதி காலையில, அதாவது திங்கட்கிழமை காலையில, அந்த ஆபீஸோட எம்ப்ளாயிஸ்லாம் ஹெட் ஆபீஸ்க்கு வராங்க. அங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னன்னா, அந்த ஹெட் ஆபீஸோட டோர் உடைஞ்சிருக்கு. உள்ள போய் பார்த்தா கம்பெனியோட லாக்கரும் உடைஞ்சிருக்கு. லாக்கருக்குள்ள ஒரு பைசா காணும். மொத்தம் 72 லட்சம் ரூபாய் அந்த லாக்கர்ல வச்சிருக்காங்க. மொத்த பணத்தையும் அவேஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த திருடன். உங்களுக்கு தோணலாம், 72 லட்சம் ரூபாய் பணம், கார்ப்பரேட் கம்பெனியோட லாக்கரை உடைச்சு அந்த பணத்தை எடுத்திருக்காங்க. அப்ப ஆப்வியஸா ஒரு டீம் தான் செஞ்சு உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மை என்னன்னா, இத செஞ்சது ஒரே ஒரு ஆள், அதுவும் 57 வயசான கிழவர். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க, கிரைம்லயே இந்த மாதிரியான ஒரு ஜானர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அதாவது இந்தியாவில் நடந்த வித்தியாசமான திருட்டு சம்பவங்கள், இந்த மாதிரியான கிரைம் கேசஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோக்கு 25,000 லைக்ஸ் வந்துச்சுன்னா, இதே மாதிரி வித்தியாசமான திருடர்கள் சம்பந்தமான இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வரும். இந்த 72 லட்சம் ரூபாய் திருடு போன உடனே இமீடியட்டா சென்னை கீழ்பாக்கில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணப்படுது. போலீஸும் வந்து அந்த சேட்பட்டில் இருக்க ஹெட் ஆஃபீஸை கம்ப்ளீட்டா வெரிஃபை பண்றாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்ளூ எங்க கிடைக்குதுன்னா, சிசிடிவி கேமராஸ்ல கிடைக்குது. அக்டோபர் 10ஆம் தேதி நைட் ஒரு அன்ஐடென்டிஃபைட் பர்சன் 2 பைகள் ஃபுல்லா பணத்தை தூக்கிட்டு தனியா நடந்து போறது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு. அந்த அன்ஐடென்டிஃபைட் பர்சன் ஒரு ஆட்டோல ஏறதும் போலீஸ்க்கு தெரிய வருது. நைட்ல இருக்க ஒரே பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ரோட்ல நிறைய வண்டிகள் போகாது, ரொம்ப கம்மியான வாகனங்கள் தான் போகும். அப்ப அந்த ஆட்டோ சென்னைக்குள்ள எங்க போகுதுன்றத ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். சோ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆட்டோ போற திசையில இருக்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபீட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் போது, இந்த 72 லட்சம் ரூபாய் கொள்ள அடிச்சவன் எங்க போயிருக்கான்னு தெரிய வருதுன்னா, சென்னை ட்ரிப்ளிகேன்ல இருக்க ஒரு லாஜிக் போயிருக்கான்னு தெரிய வருது. சைமல்டேனியஸா அந்த 72 லட்சம் ரூபாய் கொள்ள அடிச்ச முதியவர் என்ன பண்ணிருக்காருன்னா, 57 வயசு முதியவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு லக்ஸரியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. அடிக்கிறது எல்லாமே காஸ்ட்லியான ஃபாரின் சரக்கு தான், சாப்பிடுறது எல்லாமே விலை உயர்ந்த உணவுகள் தான், ஏன் தங்கறது கூட 5-star ஹோட்டல்ல தான் தங்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு பணக்காரன் காட்டிக்கிறதுக்காகவே, பார்க்க பணக்கார லுக் வரணும்ன்றதுக்காகவே 1 லட்சம் ரூபாய்க்கு ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்காரு. நான் ஒண்ணு போய் சொல்லுங்க, ரியாலிட்டி இப்ப நடந்த ரியாலிட்டி, கொள்ள அடிச்ச பணத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்காரு. சைமல்டேனியஸ் கொள்ளைக்காரன் திருடன் என்ன பண்ணிட்டு இருக்கான், 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கறதுக்காக பேசிட்டு இருக்கான்.
பண்றான். இந்த கொள்ளைக்காரன் யாருன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னல, இந்த திருடன் யாருன்னா பாண்டு ரங்கா. அப்ராக்சிமேட்டா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இவன் முதல் முறையா ஜெயிலுக்கு போயிருக்கான். அங்க குமார்ன்ற ஒருத்தனோட இவனுக்கு நட்பு கிடைச்சிருக்கு. குமார் தான் இவனுக்கு திருடுற தொழிலை சொல்லித்தரான். இவனுங்களோட ஐடியாலஜி என்னன்னா, பெரும் பணக்காரர்கள் எல்லாருமே பிளாக் மணி வச்சிருப்பாங்க, அதனால நம்ம திருட போற இடம் பெரிய ஆபீஸா தான் இருக்கணும், கார்பரேட் ஆபீஸா தான் இருக்கணும். சோ பிளாக் மணி திருடு போச்சுன்னா ஆப்வியஸா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்றதான் இவங்களோட ஐடியாலஜி. ஆனா உண்மை என்னன்னா, எல்லா பணக்காரனுமே பிளாக் மணி மெயின்டைன் பண்றது இல்ல. சோ ஆப்வியஸா அவங்களோட பணம் திருடு போச்சுன்னா, அவங்க உழைச்ச பணம் திருடு போச்சுன்னா, அதுவும் பெரிய அமௌண்ட் திருடு போச்சுன்னா, அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் செய்வாங்க. சரி, நம்ம கதைக்கு வருவோம். சோ இவங்க ரெண்டு பேரும் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா, சென்னையில இருக்க பெரிய பெரிய கார்பரேட் ஆபீஸர் எல்லாம் டார்கெட் பண்ணி கொள்ளடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில இருக்க நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த பாண்டுரங்கன் மேல கேஸ் இருக்கான். இவன் மேல 16க்கும் மேற்பட்ட கேசஸ் இருக்கான். அட்லாஸ்ட் ஒன்ஸ் என்ன பண்றாங்கன்னா, குண்டர் தடுப்பு சட்டத்துக்கு கீழே இவனை அரெஸ்டும் பண்ணிருக்காங்க. எழும்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பாண்டுரங்கன் ஜெயில விட்டு ரிலீஸ் ஆனா இல்ல எஸ்கேப் ஆனா அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் என்னால கலெக்ட் பண்ண முடியல, ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பட் பாண்டுரங்கன் ஜெயில விட்டு வெளியே வந்துடுறான். இதுக்கு பிறகு தமிழ்நாடோட கிராமங்கள் சைட் போய் சின்ன சின்ன ஊர்களை கான்சென்ட்ரேட் பண்ணி சின்ன சின்ன திருட்டா பண்ண ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள் விவசாயமும் பண்ணதா சில பேர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டுரங்கன் எங்க போனானே யாருக்கும் தெரியாது, என்ன பண்ணிட்டு இருக்கானோ யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆளு தான் 30 வருஷம் கழிச்சு சென்னையில மறுபடியும் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கான். பாண்டுரங்கன் யூஸ்வலாவே என்ன பண்ணுவானா, கொள்ளடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன லாட்ஜ்ல தான் தங்குவானா. ஒன்ஸ் அவன் திருடி முடிச்ச பிறகு எக்கச்சக்கமான காசு கையில வந்த பிறகு காசை தனியா செலவழிக்க ஆரம்பிப்பானா, ஆடம்பரமான ஹோட்டல்ல தான் தங்குவானா. இதுதான் அவனோட யூஸ்வல் வழக்கமா. சோ போலீஸ் டிலே பண்ற ஒவ்வொரு நாளும் அவன் திருடின பணத்துல லட்சக்கணக்கான ரூபா செலவாயிட்டு இருக்கும். பட் போலீஸ்க்கு இப்போ ஒரு மிக முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, பாண்டுரங்கனோட போன் நம்பர் தான். அந்த நம்பரை வச்சு அவன் இருக்க லொகேஷனை ட்ரேஸ் பண்றாங்க போலீஸ். அவன் எங்க இருக்கான் போலீஸ்க்கு தெரிய வருதுன்னா, டி நகர்ல இருக்க ஒரு லக்ஸூரியஸ் 5-star ஹோட்டல்ல தான் தங்கிட்டு இருக்கான்னு தெரிய வருது. போலீஸ் அந்த ஹோட்டலுக்கு போறாங்க, அதை கன்ஃபார்மும் பண்றாங்க. பட் போலீஸ் இமீடியட்டா பாண்டுரங்கனை அரெஸ்ட் பண்ணல. அதுக்கு முக்கியமான காரணமா ரெண்டு சொல்றாங்க. நம்பர் 1, போலீஸ் அந்த ஹோட்டல ரீச் பண்ணும்போது அது ஆல்ரெடி லேட் நைட் ஆயிடுச்சு. நம்பர் 2, சோ லேட் நைட்ல யாரனா பாண்டுரங்கனோட டோரை தட்டினா பாண்டுரங்கனுக்கு டவுட் வரலாம். ஏன்னா இவன் சாதாரண ஆள் இல்ல, இவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு தீ. சென்னையிலே ஆல்ரெடி பல இடத்துல அவனோட கைவரிசையை காட்டியிருக்கான். அந்த செகண்ட் பாயிண்ட், அவன் இருக்க ரூமுக்கு பால்கனி இருக்கு. அவனுக்கு போலீஸ் இங்க இருக்காங்கன்ற டவுட் வந்தா அவன் பால்கனி வழியா தப்பிச்சு போக ட்ரை பண்ணலாம். அப்ப அவன் தப்பிச்சும் போகலாம், இல்ல தவறுதலா கீழே விழுந்து ஏதாவது உயிர் சேதமும் ஏற்படலாம். சோ பாண்டுரங்கனுக்கு டவுட் வராம அவனை பக்கவா ட்ராப் பண்ணணும் நினைக்கிறாங்க போலீஸ். அதே ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க போலீஸ். அடுத்த நாள் விடியற் காலையில, எக்ஸாக்டா காலையில 5:30 ரூம் பாய் அமைச்சு பாண்டுரங்கனோட கதவை தட்ட சொல்றாங்க. பாண்டுரங்கனும் அந்த டோர்ல அட்டாச் பண்ணி வச்சிருக்க கேமரா மூலமா அவனோட ரூம் வாசல்ல யார் இருக்குதுன்னு செக் பண்றான். அப்போ ஒரு ரூம் பாய் அவனுக்கு காஃபி கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ காஃபி கொடுக்க தான் ரூம் பாய் வந்திருக்கான்னு நினைச்சு கதவை திறக்கிறான் பாண்டுரங்கன். இமீடியட்டா போலீஸ் உள்ள போய் பாண்டுரங்கனை அரெஸ்ட் பண்றாங்க. நீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு லாக்கர் கொடுத்திருப்பாங்க. உங்களோட வேல்யூபிளான மெட்டீரியல்ஸ் அதுல வச்சுக்கிறதுக்காக ஒரு லாக்கர் கொடுத்திருப்பாங்க. நீங்க ரூமை விட்டு வெளியே போகும்போதும் அந்த வேல்யூபிள்ஸ், அந்த இம்பார்ட்டன்டான பொருட்கள் அந்த லாக்கர்ல பத்திரமா இருக்கும். இந்த மாதிரி பாண்டுரங்கனோட ரூம்ல இருந்த லாக்கர்ல 61 லட்சம் ரூபா ரெக்கவர் பண்றாங்க போலீஸ். 5.5 லட்சம் ரூபா ஆல்ரெடி பாண்டுரங்க செலவு பண்ணிட்டான். மிச்சம் 6 லட்சம் ரூபா பாண்டுரங்கனோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்திருக்கு. இந்த பேங்க் அக்கௌண்ட்டை சீஸ் பண்றாங்க போலீஸ். போலீஸ் இவனை பிடிச்சிட்டாங்க. சரி, இந்த திருட்டை இவன் தனியால எப்படி எக்ஸிக்யூட் பண்ணான்னு தெரியவானா? சோ அது சம்பந்தமா போலீஸ் இவனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பாண்டுரங்கனுக்கு ஆக்சுவலா ஒரு மனைவியும் மகளும் இருந்திருக்காங்க. ஒன்ஸ் பாண்டுரங்கன் ஜெயில இருந்து வெளியே வந்த பிறகு அவன் அப்பவும் திருந்தாதனால அவனோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லாததுனால அவனோட மனைவி அவனை விட்டு போயிடறாங்க. அவனோட மகளுக்கும் கல்யாணம் ஆயிடுது. பாண்டுரங்கன் தனியா தான் இருக்கான். அவன் மேல கடன் சுமை ஏறிக்கிட்டே இருக்கு. அவன் எக்கச்சக்க கடன் வாங்கியிருக்கான் போல. சோ பாண்டுரங்கன் என்ன டிசைட் பண்றானா, நம்ம ஏன் நம்மளோட பழைய தொழிலையே கையில எடுக்க கூடாது, கார்பரேட் ஆபீஸா டார்கெட் பண்ணக்கூடாது, ஒரு ஆபீஸை பெர்ஃபெக்டா அடிச்சா கூட லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ல. அதனால சென்னைக்கு மறுபடியும் வரான் பாண்டுரங்கன். செப்டம்பர் மாசம் 18th 2021 ட்ரிபிள்கேன்ல ஒரு லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்குறான். அடுத்த ஒரு 10-20 நாள் சென்னையை ஃபுல்லா நோட்டம் வர்றான். தேனாம்பேட், மயிலாப்பூர், டி நகர், கீழ்பக்கம் சென்னையில இருக்க ஒவ்வொரு ஏரியாவை சுத்த ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு கார்பரேட் ஆபீஸ்க்கா போய் செக் பண்ணிட்டு வரான். அங்க இருக்க செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத மேற்பார்வை விட்டு வரான். அப்ப அவன் கண்ணில் மாட்டினதுதான் சேட்பட் ஹாரிங்டன் ரோட்ல இருக்க பாண்டி ஆக்சைட்ஸ் அண்ட் கெமிக்கல் லிமிடெட். அக்டோபர் 8th இந்த ஆபீஸை சூஸ் பண்றான். அக்டோபர் 9th இந்த ஆபீஸ்க்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இந்த ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வெளியே போற வரைக்கும் வெயிட் பண்றான். அக்டோபர் 9th சாட்டர்டே, அக்டோபர் 10th சண்டே. அன்னைக்கு ஆபீஸ் லீவ், ஆபீஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஃப்ரீயா பூட்டின ஆபீஸ்க்குள்ள வளர்த்த ஆரம்பிக்கிறான் பாண்டுரங்கன். ஆல்ரெடி அவன் அக்டோபர் 9th இந்த ஆபீஸ்க்குள்ள ஒளியும் போதே கையில சுத்தியும் ஸ்க்ரூ டிரைவரோட தான் ஒளிஞ்சிருக்கான். இந்த சுத்தி ஸ்க்ரூ டிரைவர் உதவியை கொண்டு லாக்கரை உடைக்கிறான். மொத்த பணம் 72 லட்சம் ரூபாயும் அபேஸ் பண்றான். ஃபர்ஸ்ட் இந்த பணத்தை ஒரு பாலித்தீன் பையில வச்சு சுத்தி அதுக்கப்புறம் பேக்ஸ்க்குள்ள பேக் பண்றான். சண்டே நைட், அக்டோபர் 10th நைட் அந்த ஆபீஸோட கதவுகளை உள்ள இருந்தே உடைக்கிறான். ஆபீஸ்க்கு வெளியே வந்து ஆட்டோல எஸ்கேப் ஆகிறான். போலீஸ் பாண்டுரங்கன் கிட்ட இருந்து அவனோட செல்போன், அவன் திருடுறதுக்கு யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்றாங்க. அவனை கோர்ட்ல சப்மிட் பண்ண பிறகு அவனை ஜெயிலுக்கும் அனுப்புறாங்க. ஆக்சுவலா பாண்டுரங்கனோட பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, போலீஸ் அவனை பிடிச்ச அதே
நாள் அந்த ஹோட்டலை விட்டு எஸ்கேப் ஆகிறது தான் அவனோட பிளானா இருந்திருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே ஏர்லி மார்னிங்கே போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்க. இந்த கேஸ் சம்பந்தமான போட்டோஸ்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்கு, வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் தான் இருக்கு. வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க, நம்ம யூடியூப்லயே நிறைய கேசஸ் நீங்க பாத்திருப்பீங்க, அன்சால்வ்டு கேசஸ் நிறைய பாத்திருப்பீங்க. அதாவது யார் கொலைகாரன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க, யார் திருடன் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிபி கூப்பர் கேஸே எடுத்துக்கோங்களேன், இது வரைக்கும் யார் அந்த மாதிரி செஞ்சதுன்னு கண்டே பிடிக்க முடியல. இந்த மாதிரி அன்சால்வ்டு நிறைய கேசஸ் இருக்கு. இந்த மாதிரி இருக்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எல்லாமே எப்ப நடந்திருக்கும்னா ஒரு 20-30-40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கும். அப்பெல்லாம் கிரைம் கேஸ்ல டெக்னாலஜிக்கு ரோலே கிடையாது. சோ இந்த கேஸ் கிளியரா என்ன சொல்றதுன்னா, அந்த காலத்துல அசால்ட்டா எஸ்கேப் பண்ண ஆட்கள்லாம் இந்த காலத்துல மறுபடியும் வந்து கிரைம் செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனிலேயே தட்டி போலீஸ் ஜெயிலுக்கு அமைச்சிடும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் காலத்துக்கும் களி தான் கஞ்சி தான். சோ அந்த காலத்துல வேணா கிரைம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தப்பிக்கிறது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா இந்த காலத்துல அவ்வளவு ஈஸியான டாஸ்க்கும் கிடையாது. கிரைம் பண்றவன் அவ்வளவு ஈஸியா தப்பிக்கவும் முடியாது. நன்றி, வணக்கம்.